கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகமத்தில் லாக்டவுன் எத்தனை முறை வந்தது என்று தியானிப்போம். முதலாவது லாக்டவுன் வந்து நோவாவினுடைய காலத்தில் வந்து நடைபெறுகிறது. அதைத்தான் ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் இந்த லாக்டவுன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் வந்து பூமியிலே பெருகினது என்று வந்து வேதம் வந்து சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று வந்து பார்க்கிறோம். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் என்று பார்க்கும்போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். சரி, ஏன் இந்த ஜலப்பிரளயம் உண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமத்தினால உண்டாச்சு அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டுமல்லாமல் மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் வந்து இந்த ஜலப்பிரளயத்தை தேவனாகிய கர்த்தர் அனுமதித்தார். அவங்க அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் அதை வந்து பாவ அறிக்கை பண்ணியிருந்தால் முடிஞ்சிருக்கும். ஆனால் மாம்சமான யாவரும், அதாவது இந்த உலகத்தில் இருந்த அனைவரும் பூமியின் மேல் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று ஆதியாகமம் 6:12 வந்து இப்படியாக சொல்லுகிறது. எத்தனை நாட்கள் இந்த ஜலப்பிரணயம் என்றால், 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை வந்து பெய்தது என்று பார்க்கிறோம். நோவாவுக்கோ தேவனாகிய கர்த்தர் இதை வெளிப்படுத்தி அவனை வந்து ஒரு கொப்பேர் என்கிற மரத்தை கொண்டு ஒரு பேழையை உருவாக்க சொல்லுகிறார். அதில் வந்து அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் மற்றும் எல்லா மிருக ஜீவன்களும் பறவைகளும் ஊரும் பிராணிகளும் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஜோடி ஜோடியாக வந்து எடுத்து வைக்க சொல்லுகிறார். நீயும் இந்த மிருக ஜீவன்களும் காக்கப்படுவதற்காக தேவனாகிய கர்த்தர் வந்து அந்த பேழையை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். நோவாவும் அவ்வாறு செய்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழையை வந்து அவன் வந்து உண்டு பண்ணுகிறான். தொடர்ச்சியாக பார்க்கும்போது அவன் வந்து 7 நாட்கள் இதை வந்து ஆயத்தப்படுத்துகிறான் என்று வந்து பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த கதவை வந்து அடைக்கணும் அப்படின்னு வந்து வேதத்தில் வந்து அவர் சொல்லலை. ஏன் என்றால், அதற்குரிய சாவியை வந்து தேவனாகிய கர்த்தர் தாமே வைத்திருந்தபடியால் தேவனாகிய கர்த்தர் அந்த பேழையினுடைய கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்த காரியம் என்னவென்றால், அடுத்த லாக்டவுன் எங்கே வேதத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோனா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் வந்து நடைபெறுகிறது. அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகா நகரமாகிய நினிவே பட்டணத்தில் வந்து நடக்குது என்று வந்து பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வந்து யோனாவை வந்து நினிவேக்கு வந்து போக சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பொல்லாதவர்கள், எங்கே நம்ம போனால் நம்மளை வந்து கொன்று போடுவார்களோ என்று அவன் வந்து பயந்துட்டு, அவன் வந்து வேறு தர்ஷிஷ கப்பலுக்கு வந்து அவன் வந்து டிக்கெட் எடுத்து அவன் வந்து வேறு வழியாக ஓடி போகலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கான். எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தருக்கு வந்து இது வந்து எப்படி வந்து தெரியாமல் இருக்கும்? நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே வந்து கர்த்தர் இருக்கிறார் என்பதை வந்து நினைவு கூற வேண்டும். அவர் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு அந்த கடலில் போகிறப்போ ஒரு பெரிய கொந்தளிப்பு வந்து ஏற்படுது. அந்த கொந்தளிப்பில் வந்து எல்லாரும் அந்த ஜனங்கள் வந்து யார் தவறு செஞ்சிட்டான், எங்கே நோவாவை காணோம் அப்படின்னு எல்லாரும் தேடினாங்க. கடைசியில் பார்த்தா அவன் கீழ்த்தட்டில் வந்து அவன் வந்து தூங்கிட்டுருக்கான். அப்போ வந்து அவன் யோனாவை வந்து எழுப்பி கேட்குறாங்க, ஏன் நீ இங்கே தூங்கிட்டுருக்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் வந்து எபிரேயன், இது மாதிரி வந்து தேவனுக்கு பயபக்தி உள்ளவன், தேவனாகிய கர்த்தர் வந்து என்னை வந்து நினைவுக்கு விரோதமாய் வந்து பிரசங்கம் பண்ண சொன்னார், ஆனால் நான் வந்து அவருக்கு பயந்து நான் வந்து இங்கே ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ கூட அந்த பெரிய கொந்தளிப்பு வந்து ஸ்டாப் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே உள்ளே இருந்த சரக்குகளை எல்லாம் வெளியில் தூக்கி போடுறாங்க. அப்பயும் வந்து அந்த கொந்தளிப்பு வந்து அடங்கவே இல்லை. அப்புறம் வந்து யோனா வந்து தன்னை வந்து தூக்கி அந்த சமுத்திரத்தில் போடும்படியாக அவர்களுக்கு சொல்லுகிறான். அவர்களும் அவனை தூக்கி போடுகிறார்கள்.
அவர்கள் தூக்கி போடுறப்ப தேவனாகிய கர்த்தர் வந்து ஒரு பெரிய மீனுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கட்டளையிட்டிருக்கார். இது மாதிரி வந்து யோனாவை தூக்கி போடுறப்ப அதை நீ வந்து அவனை வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு வந்து கட்டளையிட்டபடியினால அந்த மீன் வந்து அவனை வந்து தன்னிடமாக வைத்து கொண்டது என்று வேதத்தில் பார்க்குறோம். அப்போ வந்து அவன் அந்த 3 நாள் வந்து லாக்டவுன், யாருக்குன்னா யோனா தீர்க்க தரிசிக்கு மட்டும் அந்த 3 டேஸ் லாக்டவுன். அந்த 3 நாட்களும் அவன் வந்து என்ன பண்ணுறான், இரவும் பகலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்புறம் 3வது நாள் முடிகிற தருணாயில் அந்த மீன் வந்து அவனை வந்து கரையில் வந்து கக்கி விட்டது என்று வந்து வேதத்தில் பார்க்கிறோம். அவன் வந்து 3 நாள் பிரயாணப்பட்டு அந்த மகா நகரமாகிய நினைவிக்கு சென்று அப்புறம் அதன் தொடர்ச்சியாக அந்த ராஜாவை போய் அவன் வந்து பார்த்து இது மாதிரி தேவனாகிய கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் வந்து அந்த ராஜாவுக்கு சொல்லும்போது அவன் வந்து பெரியோர் முதல் அந்த நாட்டில் இருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் அனைவரையும் உபவாசம் பண்ணுமாறு கூறிவித்தான் என்று வந்து பார்க்கிறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாபப்பட்டு அதை வந்து செய்யாதிருந்தார் என்று பார்க்கிறோம். அதாவது தங்களுடைய வழிகளை விட்டு பொல்லாத வழிகளை விட்டு நம்ம வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு அந்த தீங்கை வந்து எப்பொழுதுமே வந்து செய்ய மாட்டார் என்று வந்து வேதம் வந்து சொல்லுகிறது. இப்படி அந்த ஜனங்கள் தங்களை வந்து உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு நல்ல சோத்திர பலிகளை செலுத்தி தங்களை வந்து காத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறப்ப இந்த 2 கதையிலையும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் என்ன, அதாவது ஒற்றுமைகள் என்ன என்று பார்க்கிறப்ப, மனுஷனுடைய அக்கிரமத்தினால தான் வந்து 2த்தையும் தேவனாகிய கர்த்தர் வந்து அழித்தார் என்று வந்து பார்க்கிறோம். 2வது காரியம் என்னவென்றால், அங்கே வந்து ஒரு கொப்பேர் மரத்தை கொண்டு ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த அதே கப்பல் தான் அங்கே பேழையாக இருக்கிறது. இங்கே வந்து அந்த கப்பலில் வந்து தப்பிச்சு ஓடலான்ட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தப்பிச்சு ஓடலான்னு யூஸ் பண்ண காரியம் வந்து அந்த கப்பலாக பார்க்கிறோம். 3வது காரியம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் அந்த பேழையினுடைய கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா யோனா காலத்தில் அந்த பெரிய மீனின் வாயை அடைத்தார் என்று பார்க்கிறோம். 4வது காரியம் என்னவென்றால், இவன் வந்து அந்த 2 ஜோடி ஜோடியாக அந்த விலங்குகள், ஊரும் பிராணிகள், பறவைகள், எல்லா ஜந்துக்களையும் வந்து அவன் வந்து அந்த பேழைக்குள்ளே அவன் வந்து கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு வந்து 7 நாள் வந்து ஆயத்த நாட்களாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே யோனாவுக்கு ஆயத்த நாட்கள் என்று பார்க்குறப்ப 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தது, 3 நாள் பிரயாணம் தொடர்ச்சியாக அந்த நகரத்திலிருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு அவனுக்கு 1 டே, ஸோ டோட்டலாக 7 டேஸ் அந்த அரண்மனைக்கு போனதுக்கு 1 டே எடுத்துச்சு. ஸோ டோட்டலாக இவனுக்கும் ஆயத்த நாட்கள் 7 நாள் என்று பார்க்கிறோம். அடுத்தது 2 இடத்துலையுமே வந்து 40 நாள் இங்கே வந்து ஜலப்பிரளயம், அங்கே வந்து 40 நாட்கள் உபவாசம் என்று பார்க்கிறோம். 6வது காரியம் என்னவென்றால், இங்கே வந்து காக்கப்பட்டவர்கள் 8 பேர், அங்கே வந்து யோனாவுடைய காலத்தில் காக்கப்பட்டவர்கள் 120,000 பேர் என்று பார்க்கிறோம். கடைசியாக வந்து ஒரு பார்க்க வேண்டிய சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 7வது காரியம் ஆதியாகமம் 6:6 வந்து அது வந்து அவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. கர்த்தருடைய இருதயத்துக்கு அவங்க பண்ணின அக்கிரமம் வந்து மனுஷனை ஏன் உண்டாக்கினேன்னு என்று அவர் வந்து மனசாபப்பட்டது வந்து கர்த்தருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. ஆனால் இங்கே யோனாவுடைய கதையில் பார்க்குறப்ப, யோனாவுடைய கதையில் நீங்கள் பார்க்கிறப்ப யோனாவுக்கு அந்த தீங்கை வந்து தேவனாகிய கர்த்தர் செய்யலைன்ற காரியம் வந்து மிகவும் வந்து விசனமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இப்போ 2த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து பார்ப்போம். அது என்ன டிஃப்ரென்ஸ்னா, எங்கள் பழைய ஏற்பாட்டில் நோவாவில் அந்த இறந்த அந்த ஜனங்களை வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து அழித்தார். ஏன்னா அவங்க வந்து செவி கொடுக்கல,
யோனா போய் சொல்கிறாரு, இதுமாரி வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து இந்த உலகத்தை வந்து அழிக்க போகிறாரு, நீங்கள் இந்த பேழைக்குள்ளே வந்துருங்க, நம்ம நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஜனங்கள்லாம் வந்து அவருக்கு செவி கொடுக்கவில்லை. ரெண்டாவது, இந்த யோனாவுடைய கதையில் பார்க்குறப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த ராஜாவனுடைய சொற்படி கேட்டு செவி கொடுத்து அவர்கள் வந்து 40 நாட்கள் உபவாசம் பண்ணினார். அதனால் வந்து அந்த ஜனங்கள் வந்து அழிக்கப்படவில்லை அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு ஆழமான ஒரு காரணம் வந்து இருக்கும். வேதத்தில் ஒவ்வொரு எழுத்துக்களும் தேவ மனிதர்களால் தேவ ஆவியை கொண்டு எழுதப்பெற்றவைகள். அதனால் அவர் இந்த இடத்துல அழிக்கிறாரு, அந்த இடத்துல அழிக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்ன என்று பார்க்குறப்ப வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசி எரேமியாவின் புஸ்தகத்தில் 18:8 வந்து இப்படியாக சொல்லுகிறது, நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இதுதான் வந்து யோனாவினுடைய தீர்க்கதரிசின புஸ்தகத்தில் நினிவே ஜனங்கள் வந்து தாங்க வந்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினதுனால தேவனாகிய கர்த்தர் அந்த தீங்கை வந்து செய்யாதிருந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக எரேமியா 18:10 வந்து என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இங்க வந்து அந்த ஜனங்கள் வந்து அவருடைய சத்தத்தை வந்து அவங்க கேட்கல, அவங்களும் அவங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பவே இல்லை. அதனால் வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து அவங்களுக்கு வந்து நன்மை செய்கிறதுக்கு பதிலாக அவர்களை வந்து அழித்து போட்டார் என்று வந்து பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற லாக்டவுன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு ஒவ்வொரு டேஸாக இருக்குது. ஸோ இந்த லாக்டவுன் வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக 40 days நடக்குமா இல்லை எத்தனை நாட்கள் நடக்கும் என்பது வந்து தேவனாகிய கர்த்தருக்கு தான் வந்து தெரியும். நாம் வந்து நம்மளுடைய காரியத்தில் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது நம்ம வந்து வேதத்தை படிக்கணும், நம்ம வந்து உபவாசம் பண்ணணும், தேவனுக்கிட்ட வந்து மன்றாட்டு ஜெபங்கள், பாவ அறிக்கை ஜெபங்கள், சோத்திர பலிகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து ஏறெடுக்கும்போது தேவனாகிய கர்த்தர் இதுவும் அந்த தீங்குகள் செய்வதற்கு மனசாபப்பட்டு அதை செய்யாமல் போய்விடுவார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக.